தமிழ்ச்சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. ஸோ ரேஷன் கடைகளில் முறையாக பொருட்கள் கிடைக்கவில்லையா, அதற்கு வந்து என்ன மாதிரியான ஆர்டிஐ மனு வந்து போடணும். ஸோ இந்த பிரச்சனை வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ, அதாவது நிறைய நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருட்கள் இருந்து ரேஷன் கடையில் வந்து அந்த பொருட்களை வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை பொருட்கள் சரிவர அந்த ஷாப்பில் வந்து வரவே மாட்டேன்து. இதற்கான முறைக்கு நிறைய தடவை வந்து அதற்கான மனுக்கள் கொடுத்தும் சரியாக வந்து அந்த பிரச்சனை வந்து ரிசால்வ் ஆகலை. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நம்ம வந்து ஆர்டிஐ மனு மூலிமா ஈஸியாக வந்து தீர்வு காண முடியும். இதில் என்ன தீர்வு நீங்கள் காணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஷாப்பில் நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அந்த பர்டிகுலர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸருக்கு. அந்த பொருட்கள்லாம் எவ்வளோ ஸ்டாக் இருப்பு நிலை எவ்வளோ இருக்குது, அதே சமயத்தில் அந்த பொருட்கள் எவ்வளோ, அதாவது எவ்வளோ காலத்துக்கு வந்து சில பொருட்கள் வந்து இல்லாமல் இருக்கும், அப்போ எவ்வளோ காலமாக அந்த பொருட்கள் இல்லாமல் இருக்குது, எதனால் இல்லை, அதுக்கான ரீசன், ஒருவேளை ஸ்டாக்கு இருந்தும் அந்த ஸ்டாக்கை வந்து ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை இந்த பர்டிகுலர் ஷாப்புக்கு மட்டும்தான் இந்த நிலைமையா, இல்லை பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்க்கு இந்த பிரச்சனை இருக்கா, ஸோ எதனால் வர முடியுது அப்படின்றத கேட்கலாம். அதே சமயத்தில் இதற்கான தீர்வு காண்றதுக்கும் நம்ம அந்த இந்த மாதிரி மனுக்களை நீங்கள் கொண்டு போகும்போது அந்த பிரச்சனை ரிசால்வ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை ரிசால்வ் ஆகலைன்னா நீங்கள் ஃபஸ்ட் அப்பீல் அண்ட் தென் செகண்ட் அப்பீலில் ஸ்டேட் கமிஷனர் வரைக்கும் இந்த பிரச்சனையை வந்து கொண்டு போகலாம். அந்த பர்டிகுலர் வீடியோஸ் தட் இஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட் அப்பீல் செகண்ட் அப்பீலாம் எப்படி பண்ணணும், ஒரு பேசிக்காக அந்த ஆர்டிஐ மனு எப்படி எழுதணும், இதுக்கான இன்ட்ரொடக்ஷன் எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கீழே வந்து லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்க்கலைன்னா அந்த முதல் அப்பீல் செகண்ட் அப்பீலாம் எப்படி பண்ணுறதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நம்ம ஆர்டிஐயில் எப்படி தீர்வு காண்றது, நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஐ மனுவை வந்து டிராஃப்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஊராட்சியில் இருக்க அந்த ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். அப்போ அங்கே இருக்க பொது தகவல் அதிகாரி அதற்கான ரிப்ளை உங்களுக்கு செய்வார். இதன் மூலயமா நீங்கள் வந்து அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் காப்பி எப்போ உங்கள்கிட்ட கிடைக்குதோ, ஸோ மேற்கொண்டு அந்த தீர்வுக்கான முடிவுகளை எடுக்கிறதுக்கு நமக்கு சுலபமாக அந்த ஆதாரமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த டிராஃப்டிங் எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ரேஷன் கடையில் பொருட்கள் கிடைக்கவில்லையா, ஸோ முறையாக வாங்குவது எப்படி, ஸோ அதற்கான இந்த பர்டிகுலர் டிராஃப்டை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த டிராஃப்டை எழுதும்போது ஒரு விஷயத்தை குறிச்சிக்கிறோம், இது வந்து ஒரு மாடல் டாக்குமெண்ட். ஸோ இந்த டாக்குமெண்ட் பிரகாரம் தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜென்ரலாக ஒரு A4 ஷீட்டில் நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸை வந்து ஈஸியாக வந்து சென்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது கையில் எழுதியும் போடலாம், இல்லை இதை டைப் பண்ணியும் போடலாம். பட் நீங்கள் எப்படி எழுதணும் ஒரு ஐடியாவை இந்த மாடல்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த மாடலே உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் இந்த தகவலை வந்து நீங்கள் பிஏஓ அதிகாரிக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ தகவல் பெறும் உரிமை சட்டம் 2000 கீழ் மனு, ஒப்புதல் அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல். ஸோ எப்போவுமே நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பும்போது அதோட இந்த ஒப்புதல் அட்டையும் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கு வர அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அனுப்புனர் உங்களுடைய கம்ப்ளீட் அட்ரஸ் வித் செல்ஃபோன் நம்பரோட கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பெறுநரில் வந்து பொது தகவல் அதிகாரி. ஸோ எந்த ரேஷன் ஷாப், என்ன ஊராட்சி, என்ன நகராட்சி, எந்த மாவட்டம், உங்களோட பின்கோடு, இது வந்து கிளியராக கொடுங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பர்டிகுலர் டிலே இல்லாமல் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கிடைக்கும். இல்லைனா வந்து அவங்க வந்து வேறு பிஏஓக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அந்த பர்டிகுலர் நீங்கள் அமைச்சிருந்த மனுவை. ஸோ இதற்கான காலதாமதம் ஆகும். ஸோ பொருள், ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 பிரிவு 6(1)-ன் கீழ் சில தகவலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ அண்ட் தென் வந்து நீங்கள் வந்து எந்த மாவட்டம், எந்த வட்டம், எந்த கிராமத்தில் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதோடய எண், உங்களோட ரேஷன் ஷாப்பு அந்த பர்டிகுலர் கார்டில் இருக்க அந்த எண்ணை போட்டுக்கோங்க. அந்த பர்டிகுலர் பெயருள்ள நியாய விலை கடை குறித்து பின்வரும் தகவல்களை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தட் இஸ் வந்து
இந்த கீழே வர அந்த பட்டியலின்படி எங்களுக்கு தகவலை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், மேற்கண்ட நியாய விலை கடைக்கு மாதந்தோறும் தேவைப்படும் கட்டுப்பாட்டு பொருட்களின் அளவு விவரம் கீழே உள்ள பட்டியலின்படி கொடுக்கவும். ஸோ என்னென்னலாம் பொருட்கள் ஃபஸ்ட்டு இருப்பு நிலையில் இருக்குது மாதந்தோறும் அப்படின்றத கேட்குறீங்க. அந்த பொருட்கள் என்னன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் என்னென்னலாம் பொருட்கள் வந்து, அதாவது அந்த பட்டியல் வந்து இருக்கோ, அதாவது புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும் இல்லை அந்த பச்சை அரிசி, என்னென்னலாம் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்குமோ அந்த பொருட்களுடைய விவரத்தை வந்து இந்த பர்டிகுலர் அந்த ப்ராக்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ தேவைப்படும் அளவுகள் மாதந்தோறும் எவ்வளோ வந்து அந்த அளவுகள் வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஷாப்புக்கு வந்து தேவையோ அந்தோட அளவை வந்து கேட்குறோம். ஸோ அரசால் வழங்கப்படும் அளவு எவ்வளோ, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 பேர் உள்ள அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அதற்கு ஏற்ற அந்த பொருட்களை விகிதத்தை கொடுக்கணும். இப்போ அரசு வந்து அதில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 1000 பேர் கொடுக்குறாங்களா இல்லை 500 பேர் கொடுக்குறாங்களா, அந்த பற்றாக்குறையால் இவங்க கொடுக்க மறுக்கிறார்களா, ஸோ அந்த டீட்டெயில்ஸை இதில் போட்டுக்கணும். ஸோ பற்றாக்குறைகள், ஒருவேளை இந்த ரேஷன் ஷாப்புக்கு அரசு கொடுக்கறது கம்மியாக இருக்குது, அந்த பற்றாக்குறையினால தான் இதை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வந்து கொடுக்க முடியலைன்ற ரீசன், அந்த பற்றாக்குறை விவரத்தை நம்ம கேட்குறோம். ஸோ அதுதான் இந்த டீட்டெயில். ஸோ மேற்கண்ட பொருட்கள் எந்தெந்த தேதிக்குள் மாதந்தோறும் வழங்கப்படுகின்றன, ஸோ எப்போல்லாம் வந்து அது தேதி வாரியாக வழங்கப்படுகிறதுன்ற டீட்டெயில் கேட்குறோம். ஸோ மேற்கண்ட பொருட்கள் எந்தெந்த தேதிகளில் நுகர்வோருக்கு விநியோகப்படுகிறது என கீழ்கண்ட பட்டியலின்படி வழங்கவும். ஸோ குடும்ப அட்டைதாரரின் பெயர் முகவரி, இது வந்து ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கும், பட் இப்போ கம்ப்யூட்டரைசேஷன் ஆனதுனால இந்த லிஸ்ட்டை வந்து அவங்க ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ ஒரு மாதத்தில் எவ்வளோ பேருக்கு வந்து இது வழங்கியிருக்கு, ஒருவேளை அந்த சிஸ்டமில் இல்லாமல் நீங்கள் புக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டரில் வந்து நோட் பண்ணிகிட்டே வருவாங்க, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை நம்ம வந்து கேட்குறோம். ஸோ நகலை, அப்போது நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இது வந்து பண்ணியிருக்காங்களா இல்லையா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸை ஈஸியாக வாங்க முடியும். ஸோ பொருட்களின் அளவு எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ விநியோகம் பண்ண தேதி, ஸோ மாதம் எத்தனை தேதிக்குள்ளே அவங்க பண்ணுறாங்கன்ற அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து அந்த நகல்லே வந்துடும் உங்களுக்கு. இது வந்து சர்டிஃபிகேட் காப்பி, இந்த எவிடன்ஸ் வச்சு நீங்கள் ஃபர்தராக என்ன ப்ரொசீட் பண்ணாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபோர்த்து பாயிண்ட், கடந்த தேதி என்ன தேதியை போட்டுக்கோங்க. ஸோ அந்த நாள் மண்ணெண்ணெய் வாங்க வந்தேன், இருப்பு தீர்ந்ததாக திருப்பி அனுப்பிவிட்டேன். ஸோ எனக்கு வழங்க வேண்டிய மண்ணெண்ணெய் யார் யாருக்கு வழங்கப்பட்டது என்ற விவரத்தை அளிக்கவும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான பிரச்சனை, நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மண்ணெண்ணெய்க்கு வந்து கிடைக்காம இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே யாரோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஸோ இருப்பு நிலை வந்து இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து உண்மையாக பொய்யா தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாயிண்ட்டுக்கு அவங்க அளிக்கக்கூடிய ஆன்சர்லேயே உங்களுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ பாயிண்ட் நம்பர் 5, மேற்கண்ட நியாய விலை கடையில் பதிவேடுகளை பார்வையிடும் தேவையானவற்றை நகல் எடுக்கவும் அனுமதிக்கவும். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை நகல் மட்டும் இல்லை, அந்த நகலோட அவங்க கொடுத்துருக்க நகலும் அங்கே இருக்கிறதும் ஒரிஜினலாக இருக்கா இல்லை அந்த சர்டிஃபிகேட் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா அதையும் வந்து செய்யலாம். அதற்கான அனுமதியும் அவங்கக்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட தேதி அந்த வந்து டைமில் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்வையிட முடியும். ஸோ இது போக மேல்முறையீட்டாளரின் பெயர் மற்றும் முகவரி வழங்கவும். ஸோ அவங்களுடைய, ஸோ நம்ம ஃபஸ்ட் அப்பீலுக்கான டீட்டெயில் வாங்குகிறோம், இவங்க கொடுக்கக்கூடிய தகவல் போதுமானதாக இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட் அப்பீல் யார்கிட்ட போகணும், ஸோ அந்த டீட்டெயில் தான் இந்த பாயிண்ட் நம்பர் 6ல வாங்குகிறோம். அண்ட் தென் உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா இந்த பாயிண்ட் நம்பர் 7ல அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய டீட்டெயிலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இணைப்பில் ஒருவேளை உங்கள் ரேஷன் அட்டையோ இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் ஒரு பில்லோ ரசீதோ நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொன்னால் அதை வந்து இணைப்பில் அட்டாச் பண்ணி அது என்ன அட்டாச் பண்ணுறீங்கன்றத டீட்டெயிலே போட்டுக்கோங்க. ஸோ ஃபைனலாக நம்ம எப்போவுமே சொல்கிறது, நீங்கள் வந்து ஒரு இதற்கான காசோலி, 10 ரூபாய்க்கான காசு நீதிமன்ற கட்டணத்தை வந்து செலுத்துங்க. அதே சமயத்தில் இல்லை ஐஓபி டீட்டெயில் 10 ரூபாயாக இருந்தால் அதோடைய டீட்டெயிலை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுடைய எந்த முகவரிக்கு உங்களோட டீட்டெயில் வரணுமோ அந்த முகவரி கொடுத்துக்கோங்க. ஸோ இடம் நாள் கையொப்பம் வித் டேட், அப்போ தான் உங்களுக்கு என்ன தேதியில் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் அனுப்புறீங்கன்றது ஒரு ஊர்ஜிகமாக இருக்கும். ஸோ
அந்த டீட்டெயிலும் நீங்கள் எப்போவுமே இந்த கையொப்பத்துடன் கூடிய தேதியுடன் கூடிய கையொப்பத்தை நீங்கள் போடுற மாதிரி பழக்கம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு எந்த தகவலால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் ஆர்டிஏ, நீங்கள் எதுனாலும் கேட்கலாம், அதற்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.